அக்ஷரான்னு ஒரு பாப்பா இருந்தா. அவ ஒரு மரத்து கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. அம்மா அப்பா எங்க இருக்கீங்கப்பா? என்னால பசி தாங்க முடியல, என்னால தனியா இருக்க முடியல. கடவுளே எங்க இருக்கீங்க? அம்மா அப்பா ரெண்டு பேரையும் என்கிட்ட சேர்த்துடு, என்னால பசி தாங்க முடியல அப்படின்னு அக்ஷரா அழுதுகிட்டே இருந்தா. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பிச்சைக்காரர் வந்தாரு. அழுதுகிட்டு இருந்த அக்ஷராவை பார்த்தாரு. பாப்பா யாருமா நீ? ஏன் இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? தாத்தா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, சாப்பாடு இருந்தா தரீங்களா? என்ன நடந்துச்சுன்னு அப்புறமா சொல்றேன், ரொம்ப பசிக்குது அப்படின்னு ரொம்ப பரிதாபமா அவர்கிட்ட கேட்டான். அதுக்கு அந்த பிச்சைக்காரர் அவ மேல ரொம்ப இறக்கப்பட்டாரு. ஐயோ இந்தம்மா சாப்பிடு அப்படின்னு அவர்கிட்ட இருந்த சாப்பாட அக்ஷராக்கு கொடுத்தாரு. அக்ஷரா பயங்கர பசியில இருந்ததால ஃபுல்லா சாப்பிட்டா. அதுக்கப்புறமா அக்ஷரா அந்த பிச்சைக்காரர் கிட்ட, தாத்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தாத்தா அப்படின்னு நன்றி சொன்னா. அம்மா நீ எந்த ஊருமா? உன் அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு விவரங்களை கேட்டாரு. அப்போ அக்ஷரா நடந்ததெல்லாம் அவர்கிட்ட சொன்னா. தாத்தா ராமபுரம்ங்கிறது எங்க ஊரு, எங்க அம்மா பேரு கிருஷ்ணா, என்னோட அப்பா ராமையா, ரெண்டு பேரும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. எங்க குடும்பம் நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் ரொம்ப பெரிய மழை வந்தது, எங்க வீட்டுக்குள்ள நிறைய தண்ணி வந்துருச்சு. அப்ப எங்க அப்பா, ஐயோ கடவுளே இது என்ன மழை இப்படி பெய்யுது, வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு, இந்த வெள்ளம் அதிகமாச்சுன்னா நம்ம என்ன பண்றது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு கடவுளை வேண்டினாரு. நானும் அம்மாவும் கூட கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கும் போது வெள்ளம் அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க வெள்ளத்துல அடிச்சிட்டு போனோம். அப்ப நான் பயந்து போய் அம்மா அப்பான்னு கத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ எங்க அப்பா நீச்சல் அடிச்சு என்கிட்ட வந்தாரு. அம்மா பயப்படாத நான் இருக்கல்லம்மா அப்படின்னு என்ன ஒரு மரத்துல உட்கார வச்சாரு. அக்ஷரா இந்த மரத்தை கெட்டியா புடிச்சுக்கோ, இத விட்டுறாத, இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி என் கூடவே இருந்தாரு. ஆனா கொஞ்ச நேரம் ஆக ஆக தண்ணி அதிகமா வந்ததுனால எங்க அப்பா வெள்ளத்துல அப்படியே அடிச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி எங்க அம்மாவும் வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிட்டாங்க. நான் அங்கேயே உட்காந்துக்கிட்டு அம்மா அப்பான்னு கத்திக்கிட்டே இருந்தேன். அப்போ பெரிய காத்து வந்து நான் உட்காந்துருந்த மரம் கீழே விழுந்துருச்சு. நானும் தண்ணியில அடிச்சிட்டு போனேன். மழை நின்னதுக்கு அப்புறம் நான் ஒரு கிராமத்துல இருந்தேன். அங்க இருந்து அம்மா அப்பாவை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஆனா இப்ப வரைக்கும் எங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நடந்த விஷயம் மொத்தத்தையும் சொல்லி அழுதுகிட்டு இருந்தா. அது எல்லாத்தையும் கேட்ட பிச்சைக்காரர் அவகிட்ட, அம்மா உங்க அப்பா அம்மாவை கண்டிப்பா தேடலாம், அது வரைக்கும் நீ என்னோடவே இரு. நானும் வயசானவன், எனக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்லம்மா. நீ என் பேத்தியா என் கூட வந்துடுறியா? நாலு வீட்டுல நான் பிச்சை எடுத்து உனக்கு சாப்பாடு போடுறம்மா, என்னோட வந்துடுறியாம்மா அப்படின்னு சொன்னாரு அந்த பிச்சைக்காரர். அதுக்கு அக்ஷரா ரொம்ப கவலைப்பட்டு, சரி தாத்தா. அப்போ பிச்சைக்காரர் அக்ஷராவை அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. மறுநாள்ல இருந்து ரெண்டு பேருமே ஊர் ஊரா போய் அவங்க அப்பா அம்மாவை தேடினாங்க. ஆனா அவங்க இருக்கிறதுக்கான அடையாளமே தெரியல. அக்ஷரா ரொம்ப கவலைப்பட்டு அம்மா அப்பா வருவாங்கன்ற நம்பிக்கையோட பிச்சைக்காரனோடவே இருந்தா. வினோத் ஒரு ஸ்கூலுக்கு பஸ் டிரைவரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவ வாரத்துல 6 நாட்களும் குழந்தைங்களை ஸ்கூல்ல கொண்டு வந்து விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஓய்வெடுப்பான். இப்படி வினோத் அவனோட வேலையை செஞ்சுக்கிட்டு காலத்தை கழிச்சான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வினோத் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நடுவுல இருந்த கரண்ட் கம்பம் பஸ் மேல விழுந்து திடீர்னு அது தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அதை கவனிச்ச வினோத் உடனே பஸ் நிறுத்திட்டு குழந்தைங்க எல்லாரையும் கீழே கூட்டிட்டு வந்தான். யாருக்கும் எந்த காயமும் ஏற்படாததால பெரிய ஆபத்துல இருந்தே தப்பிச்சாங்க. ஆனா வினோத் ஓட்டிட்டு வந்த பஸ் முழுசா எரிஞ்சு போச்சு. வினோத் ரொம்ப வருத்தப்பட்டான். அன்னைக்கு அப்படியே போச்சு. மறுநாள் அந்த எரிஞ்சு போன பஸ்ஸையே பார்த்து வினோத் ரொம்ப கவலைப்பட்டான். ஐயோ என்னோட ஒரே ஆதாயம், என் குடும்பம் மொத்தமும்
இந்த ஒரு பஸ்ஸோட வருமானத்தை வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. இந்த பஸ் எரிஞ்சு போனதால இப்ப எனக்கு எந்த ஆதாயமும் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு வினோத் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு இருந்தான். அப்ப அவனோட கஷ்டத்தை பார்த்த அவனோட ஃப்ரெண்ட் ரவி அங்க வந்தான். வினோத், எதுக்குடா ஏன் இவ்ளோ கஷ்டப்படுற? கவலைப்படாதடா, நான் தான் இருக்கல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறாருடா. அவரு ரொம்ப அற்புதமான மனுஷன் தெரியுமா? ஏன்னா அவரு ஒரு புது கான்கிரீட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. அது எப்படிப்பட்டதுன்னா, அதை எவ்வளோ வேகமா அடிச்சாலும் உடைச்சாலும் சரி, என்ன ஆபத்து வந்தாலும் அந்த கான்கிரீட்டால செஞ்ச எந்த பொருளுக்கும் எதுவும் ஆகாது. அது மட்டும் இல்ல, ஏதாவது விபத்து ஏற்பட்டு நெருப்பு மாதிரி ஆக்சிடென்ட் ஆனா கூட உடனே அது அப்படியே அணிஞ்சிடும். அது அவரு தானாவே கண்டுபிடிச்சிருக்காருடா. அவரு உனக்கு உதவி செய்வார். நம்ம போய் அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். அப்புறம் எதுக்குடா யோசிக்கிற? அவரை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அவனும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பினான். கொஞ்ச நேரம் கழிச்சு ரவி அவன் சொன்ன அந்த மேஸ்திரிய கூப்பிட்டுக்கிட்டு வினோத் வீட்டுக்கு வந்தான். அவரு எரிஞ்சு போன அந்த பஸ்ஸ பார்த்தாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த பஸ் நான் கண்டிப்பா மாத்தி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த மேஸ்திரி பயங்கரமா கஷ்டப்பட்டு கான்கிரீட்டால அந்த பஸ் மாத்தினாரு. சாயந்திரம் வேலைக்குள்ளார அந்த பஸ் வேலை முடிஞ்சிடுச்சு. அந்த புது பஸ் பார்த்த ரவியும் வினோதும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இங்க பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்லயும் தப்பிச்சிடும். அது மட்டும் இல்ல, ஏதாவது வாகனம் வந்து இதை பலமா இடிச்சாலும் உள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு எதுவுமே ஆகாது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எங்க குடும்பம் ஓடுறது இந்த பஸ் ஓடுறது மூலமா தான். இதை மட்டும் சரி பண்ணணும்னா நிறைய பணம் செலவாகும். உங்க புண்ணியத்தால எனக்கு அந்த பாரம் குறைஞ்சது. உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. நீங்க கேட்டது மொத்தமும் தர முடியலனாலும் என்கிட்ட இருக்கிறதுல தரேன். அடடா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என் பசங்க கூட அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. நீங்க உங்க உயிரை பணைய வச்சு எங்க குழந்தைங்களை ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்துவீங்க, அதுவே போதும் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நன்றி சொல்லிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரவி கூட வினோத் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போனான். அதுக்கு மறுநாள்ல இருந்து வினோத் வழக்கப்படி தன்னோட புது பஸ்ல வேலைய தொடர்ந்தான். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த விபத்து வந்தாலும் அதுல இருந்து இந்த பஸ் தன்னை காப்பாத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில வினோத் அந்த பஸ் ஓட்டினான். இப்படி அந்த மேஸ்திரி செஞ்ச உதவியால விபத்துல சிக்கின வினோதோட பஸ் மறுபடியும் சாதாரணமா மாறினதோட அவன் வாழ்க்கைய மறுபடியும் உயர்த்துறதுக்கு அது உதவுச்சு.